திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் தொடர்புடைய குரோம்பேட்டையில் இயங்கி வரும் ரேலா மருத்துவமனையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். கந்தன், எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது? எத்தனை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்டிருக்காங்க? விவரங்கள். வணக்கம் அமுத். திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை வந்து காலை முதல் வந்து சோதனை நடத்தி வருகிறார். குறிப்பாக அடையாரத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டில், அதன்போது சொந்தமான டீனரில் உள்ள ஹோட்டல்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குரோம்பேட்டில் உள்ள எம்பியின் வந்து ரேலா மருத்துவமனை உள்ளது. இந்த ரேலா மருத்துவமனையிலும் இந்த சோதனை வந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாலாட்சி மருத்துவமனை, அதோட கல்லூரி, அதே போல் சாலையில் உள்ள பாரத் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த ரயில் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. அதுபோன்றே குரோம்பேட்டில் உள்ள அவர் உறவினர்கள் வீட்டிலும் இந்த ரயில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 7 வாகனங்களில் 20 மேற்பட்டவர்கள் வந்து இந்த சோதனையில் வந்து தற்போது ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியில் வந்து துணை மேயராக இருப்பவர் வந்து காமராஜ், அந்த காமராஜ் வந்து இந்த ஜெகத்ரட்சகன் உறவினர் என்று கூறப்படுகிறது. அவரது வீட்டிலும் இந்த ரைடு வந்து இப்போ வந்து நடைபெற்று வருது. குறிப்பாக வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து அட்மிஷன் நேரத்தில் ஏற்பட்ட அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்த ரைட் நடைபெற்றதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது. தொடர்ச்சியாகவே ஒரு உறவினர் வந்து தற்போது வரை இந்த ரைட் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.